கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் 9. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லூக்கா 17:12. நம்முடைய கர்த்தரால் கூறப்பட்ட லோத்தின் மனைவியை குறித்து இந்த சம்பவத்தின் நிழல் பொருளாக தியானித்து பார்க்க சிலர் விரும்புகின்றனர். அநேகர் லோத்தின் மனைவி போன்று பரிதவிக்கக்கூடிய நிலைமையில் பழைய வாழ்க்கையை எண்ணி தேவ தண்டனைக்குள்ளாகி விடுகிறார்கள். எனவே யூதா, சோதோம், குமரா பட்டணங்களில் அழிவு திருஷ்டாந்தரமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதன் எச்சரிக்கையை உணர வேண்டும். சிலர் கர்த்தரை விட நீதிய சாந்தமும் பொறுமையுள்ளவர்களாக எண்ணிக்கொண்டு நீதியின் பாதையில் நடப்பதற்கு பதிலாக யெகோவா தேவனையே நியாயத்தீர்க்கும் போதகர்களாக மாறிவிடுகிறார்கள். நம்முடைய சொந்த ஞானத்தை காட்டிலும் தேவனுடைய தீர்மானங்கள் ஞானமானவை என்று மட்டுமல்ல, நமக்கு இறுதியும் உறுதியுமான நன்மை பயக்கக்கூடியவை என்று விசுவாசிக்க வேண்டும். தற்கால சத்திய வெளிச்சத்தை அனுபவித்த சிலர் இதுபோல கர்த்தரால் கைவிடப்பட்டு இருளான நிலைமைக்கு தள்ளப்பட்டால் அவர்கள் ஜீவனுள்ள தேவனை விற்று விலகுவதற்கு ஏதுவான அபிவிசுவாசமுள்ள இருதயத்தை உடல்கொள்ள ஆவார்கள் என்று அறிந்து கொள்ளலாம் என்பதே. ஆமென்.